வணக்கம். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, நேற்றைய நாளுக்கான கேள்வி அதனுடைய ஆன்சர் பார்க்க போறோம். அதே போல இந்த நாளுக்குரிய கேள்வி நாம பார்க்க போறோம். வாங்க கேள்விகளை போலாமா. நேற்று வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், யார் தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அநேகர் வந்து மிகச்சரியான ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. மிகச்சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோபு. யோபு என்பது மிகவும் சரியான விடை. சரியான ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாளுக்குரிய கேள்வின்றதை பார்க்கலாம். உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு டேஷ் என்ன செய்யணும் அப்படின்றது தான் இந்த கேள்வி. கேள்வி நான் திரும்பவும் வாசிக்கிறேன். உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஸோ ஆன்சரை கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சரை கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் பதிவு செய்யுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பைபிள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏனென்று சொன்னால் இதில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதே போல் இந்த க்வெஸ்சன் வந்து உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பைபிளிலேருந்து ஒரு சின்ன விஷயத்தை ஒரு நாளைக்கு நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நிறைய பேர் வந்து ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன்ஸ் மட்டும் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு சிலர் வந்து ஏன் வந்து ரிப்பீட்டட் க்வெஸ்சன்ஸே கேட்குறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நம்ம வந்து பைபிளிலேருந்து ஒரு சின்ன விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது தான். நீங்கள் இதன் மூலமாகவாவது நீங்கள் பைபிளில் இருக்கிற ஒரு வசனத்தை நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் படிக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. ஸோ அதே போல் வந்து கடினமான கேள்வி கேட்டோன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்க முடியாது, இல்லை நம்மளுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான க்வெஸ்சன்ஸ்க்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க. ஒரு சிலர் வந்து நீங்கள் தவறான ஆன்சர் வந்துச்சுன்னா கூட அதை வந்து நீங்கள் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறீர்கள். ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு ஆலோசனைகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. நாளைக்கு நான் வந்து ஒரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன்.